வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. செங்கடலில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு மத்தியில் மால்டா நாட்டின் வெளியுறவு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் அமைச்சின் நிரந்தர செயலாளர் கிறிஸ்டோபர் கட்ஜார் நேற்று செவ்வாய்க்கிழமை ஏடன் வளைகுடா மற்றும் அருகிலுள்ள கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பான கடல் பயணங்களுக்கு இந்தியா நிறைய செய்துள்ளதாக தெரிவித்தார். விநியோக சங்கிலிகளுக்கான பாதுகாப்பான கடல் பகுதியை நிறுவுவதற்கு இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் ஒத்துழைப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான கடல் பகுதியை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மறைமுக செய்திகளை அனுப்புவதற்காக ஆங்காங்கே நடக்கும் நிழல் போர்கள் செங்கடல் மற்றும் ஏமன் வளைகுடாவில் நடக்கின்றன. அவை கடல் போக்குவரத்தின் பாதுகாப்பை சீர்குலைக்கின்றன. ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதியில் இந்திய கடற்படை ஏற்கனவே நிறைய செய்கிறது என்பதை நான் அறிவேன். பிராந்தியத்தில் விநியோக சங்கிலியை பாதுகாக்க ஐரோப்பாவும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிக்கிறது என்றார். ஏற்கனவே ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்ல ஒத்துழைப்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இந்த ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துவதை ஐரோப்பிய நாடுகள் விரும்புகின்றன. ஆனால் கடல் போக்குவரத்தின் மூலம் விநியோக சங்கிலிகள் ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு நகர்வதற்கும் அதற்கு எதிர்த்து செயலும் கடல் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரே வழி கூட்டுக்கடல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதுதான். அதுதான் இந்திய கடற்படை கப்பல்கள் இப்போது செங்கடல் மற்றும் ஏமன் வளைகுடாவில் செய்கின்றன என்று அவர் மேலும் கூறினார். அமெரிக்க இராஜாங்க துணை செயலாளர் ரிச்சர்ட் வர்மாவும் இது தொடர்பான சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பல்வேறு புவி அரசியல் சவால்களை ஆராய்ந்து செங்கடலில் பல்வேறு வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஹவுதி தாக்குதலை எதிர்கொள்ளும் நோக்கத்தில் மூலோபாய நீரில் இந்திய கடற்படையின் பங்கையும் அவர் பாராட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்தியா தனது கடற்படையின் ஆதரவுடன் செங்கடலில் செய்து வரும் அனைத்தையும் நாங்கள் பாராட்டுகிறோம். எங்களது அனைத்து அமெரிக்க இராணுவ பங்காளிகள் அல்லது மற்ற கூட்டணி பங்காளிகளுக்குமாக இந்தியாவுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்றார். கடந்த சில வாரங்களில் அரபிக்கடலில் பல வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இந்திய கடற்படை உதவி செய்தது. செங்கடலில் பாதுகாப்பு நிலவரத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்க தலைமையில் இயங்கும் கடல்சார் பாதுகாப்பு கூட்டணி உட்பட எந்த கூட்டணியிலும் இந்தியா சேரவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்மில் பலர் கணிக்க முடியாத வேகத்திலும் அளவிலும் அமெரிக்க இந்திய உறவுகள் முன்னேறி வருவதாக வர்மா கூறினார். குவாட் கட்டமைப்பின் கீழ் ஒத்துழைப்பு என்பது சீனாவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அமைதியான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதி செய்வதே குவாட் கட்டமைப்பின் முதன்மையான இலக்கு என்றும் அவர் கூறினார். இந்தோ பசிபிக் அச்சுறுத்தல்கள் உண்மையானவை என்றும் அவர் கூறினார். நாங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் உண்மையானவை. நமது கூட்டு திறன்களை உருவாக்குதல், தகவல் பகிர்வு மற்றும் கடல்சார் கள விழிப்புணர்வு மற்றும் இயங்கு தன்மையை மேம்படுத்தல் ஆகியவற்றின் மூலமே எமது நாடுகளுக்கிடையிலான கடல் வர்த்தகத்தை காக்க முடியும். எடுத்துக்காட்டாக, இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் நிகர பாதுகாப்பை வழங்குவதை உறுதி செய்யும் என்று வர்மா கூறினார். மேலும் பல தசாப்தங்களுக்கு அமெரிக்கா ஒரு பசிபிக் சக்தியாக தொடரும். ஜனநாயகத்தை பாதுகாத்தல் மற்றும் பலப்படுத்துவதற்கான வாஷிங்டனின் பணி தொடரும். அதில் இந்தியா எம்முடன் இணைந்து செயற்படுவது பாதுகாப்பான கடல் மண்டலத்தை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா சீனா போட்டி குறித்து வர்மா கூறிய போது, நாங்கள் சீனாவுடன் மூலோபாய போட்டியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம். இந்தியாவும் சீனாவுடன் மூலோபாய போட்டியில் தீவிரமாக ஈடுபடுகிறது. நம்மால் முடிந்தவரை ஒத்துழைக்கின்றோம். விதிகள் அடிப்படையிலான உலகளாவிய ஒழுங்கை பாதுகாக்க இரு நாடுகளும் சீனாவுடன் ஆக்ரோஷமாக போட்டியிடுகிறோம். 1961 கெனடி ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு செனட் உறுப்பினராக இருந்தபோதே ஆசியாவின் தலைவிதி இந்தியாவை சார்ந்தது என்று கூறினார். 1962 இந்தியா மீதான சீன தாக்குதலை தொடர்ந்து ஜனாதிபதி கெனடி 1000 டன் வெடி மருந்துகளை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். மேலும் அந்த நேரத்தில் புதுடெல்லிக்கு குறிப்பிடத்தக்க இராணுவ தளவாடங்கள் மற்றும் உளவுத்துறை ஆதரவையும் வழங்கினார். பின்னர் சற்றே விரைவாக இன்று மறைப்பதற்கு மிகவும் சிக்கலானது என்று நான் நினைக்கும் காரணங்களுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எதிரெதிர் திசையில் தனித்தனியாக சென்றன என்றார்.
அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு தலைமுறை ஒத்துழைப்பை இழந்துவிட்டோம். அது துரதிருஷ்டவசமானது. கடந்த சில தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு அந்த காலகட்டத்திலிருந்து முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வர்மா கூறினார். 2000 ஆண்டு ஜனாதிபதி பில் கிளின்டனின் இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான முழு அளவிலான கூட்டாண்மையின் தொடக்கத்தை குறித்தது என்றார். இந்த 24 ஆண்டுகளில் எங்கள் ஒத்துழைப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாங்கள் வியத்தகு அளவில் வளர்ந்துள்ளோம். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கான இராணுவ சாதன விற்பனை 0 அமெரிக்க டாலரில் இருந்தது. இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் முக்கிய பாதுகாப்பு பங்காளிகள், இணை உற்பத்தி பங்காளிகள் மற்றும் பாதுகாப்பில் ஒவ்வொரு அம்சத்திலும் மிகவும் சிக்கலான பயிற்சிகளை நடத்தி வருகிறோம் என்றார். இலங்கை குறித்து அவர் கருத்து தெரிவித்த போது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இலங்கையுடன் மிக நீண்ட மற்றும் முக்கியமான உறவுகள் இருப்பதாக வர்மா கூறினார்.